வணக்கம், வெல்கம் பேக் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். வணக்கம். நான் இன்னைக்கு என் சிஸ்டரோட கார்டனில் இருக்கேன். இந்த கார்டன் வந்து துபாயில் அவங்க வீட்டில் இருக்குது. வீட்டோட பேக்யார்டில் இந்த கார்டன் இருக்குது. அழகான ஒரு லான், அதை சுற்றியும் அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. துபாய் ஒரு டெசர்ட்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இங்கே வந்து எத்தனை பிளான்ஸ் வச்சுருக்காங்க தெரியுங்களா? நம்ம ஊரில் விளையக்கூடிய முருங்கை இதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, வாங்க நான் காட்டுறேன். அதில் இங்கே தக்காளி முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே மண்ணும் காட்டுறேன். மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மணல் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லா செடிகளுமே நல்லா வளருது. இங்கே ஊர் முழுக்கவுமே நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி பூக்கள் வந்து நம்ம ஊரில் ஊட்டியில் கொடைக்கானல்லலாம் இருக்கிற மாதிரியான பூக்கள் எங்கே பார்த்தாலும் பூக்களாக பூத்துருக்கு. நான் வந்து இங்கே வரும்போது இந்த டெசர்ட்டில் இந்த அளவுக்கு பூக்கள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ க்ரீனரி, ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க நம்ம இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், துளசி, திருநீற்று பச்சிலை. திருநீற்று பச்சிலையில் பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் வந்திருக்கு. கீழா நெல்லி எல்லாம் கொடுத்து ஆனா முளைச்சிருக்கு. இந்த சீம பசலை இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க. இது வெத்தலை கொடி, நான் ஊர்லேருந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது இப்போ நட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து சின்ன செடியிலேயே காய் வந்துருச்சு. இக்ஸோரா, அது பாவம் செடிக்கு ஏதோ உரம் பத்தல போல் இருக்குது, கொஞ்சம் எல்லாம் பழுத்து போச்சு. இப்போ பாருங்கள், மண் பாருங்கள், மணல் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த வெள்ளை மணல் மாதிரியே இருக்குது. இதில் தான் செடி வைக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ அழகாக பூக்கள்லாம் பூத்துருக்கு. ஜினியா, இந்த கோழி கொண்ட மாதிரி ஒரு பூ, இது ரொம்ப அழகாக இருக்குது. நான் கூட நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்சா நாளைக்கு கார்டனுக்கு போகணும். இந்த ஜினியா பா, நாங்கள் தண்ணி ஊற்றும் போது அது கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கீழே நெல்லி தானாக முளைச்சிருக்கு. இது குட்டியாக இந்த ஜினியா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. சங்க புஷ்பம், இது வந்து அந்த பொன்னரளி, அந்த எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் நம்ம ஊரில் நிறைய வச்சுருப்போம். இங்கேயும் இது நிறைய வச்சுருக்காங்க. அகத்தி மரம், அகத்தி மரத்தில் நிறைய பூக்கள் வந்திருக்கு. இது வந்து பெரிவிங்கிள், செம்பருத்தி செடி நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் இன்னும் பூக்களை காணோம். பெருச்சம்பளை கொட்டையில் போட்டு முளைச்ச செடி, பாவக்காய் செடி கூட அப்படி வெஜிடபிள் வேஸ்ட்டில் போட்டதில் பாவக்காய் செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஆலோவேரா வச்சுருக்காங்க. மாஞ்செடி, என்னோடய கார்டன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் தொட்டிலேயே மாஞ்செடி வச்சுருப்பேன். என்னோடய கார்டனோட வீடியோ பார்க்கணுன்னா அதனோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். நான் நிறைய மூலிகை செடிகள் வச்சுருக்கேன், அது வந்து அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய்லாம் போட்டிருக்காங்க. அது நல்ல விதை போட்டே இவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். எலுமிச்சை விதை போட்டு எவ்வளோ அழகாக இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. இந்த ஊரில் பாருங்கள், வேப்ப மரம், இந்த வேப்ப மரம் தான் அங்கங்கே நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு காம்பவுண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி கார்டன் இருக்கு. இங்கே பாருங்கள் முருங்கை மரம்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. முருங்கை மரத்தில் இப்போ பூ பூக்கிற சீசன், இனிமேல் தை மாதம் நிறைய காய்கறிகள் வரும். முருங்கைக்காய் நல்லா காய்க்கும் தை மாதத்தில், அதுக்கு இப்போ தான் பூக்கள் எடுத்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம காணோன்னு சொல்லக்கூடிய சிட்டுக்குருவிகள் இங்கே நிறைய இருக்குங்க. காக்கையில்லா சீமை இல்லைன்னு ஒரு பாட்டில் பாடுவாங்க, ஆனால் இங்கே வந்து காக்காக்கள் அதிகமாக கிடையாது, சிட்டுக்குருவிகள் நிறையா இருக்குது. அந்த ஒரு சின்ன வகை புறா, மைனா, இது எல்லாமே இங்கே நான் நிறையா பார்த்தேன். ஃபைக்கஸ் பிளான்ட் நல்லா அழகாக பால் மாதிரி வெட்டி விட்டு வளர்த்துருக்காங்க. சிட்டுக்குருவியோட சத்தம் கேட்குது பாருங்கள், மேலே ஒரு குருவி உட்கார்ந்துட்டுருக்கு.
இங்கே மறுபடியும் அந்த சோத்துக்கத்தாழை வச்சுருக்காங்க, பக்கத்தில் அரளி மரம். இங்கேயும் மாஞ்செடி, மிளகா செடியில் காய் கூட வந்திருக்கு. கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காய் செடியிலையும் காய் காய்ச்சிருக்கு. தக்காளி, இதெல்லாம் வெஜிடபிள் வேஸ்ட் போட்டே வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா துளசி, கருவேப்பிலை செடி, இந்த அழகுக்கு வைக்கிற ஒரு பூமரம், இக்ஸோரா, என்னவோ இக்ஸோரா மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்டு கீரை, கீரை விதை போட்டு கீழே எல்லாமும் முளைச்சிருக்கு. இந்த அழகான இந்த சாமந்தி பூ மாதிரி ஒரு பூ, இந்த பூவோட பேர் எனக்கு தெரியல. பிரண்டை கூட எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த கீழா நெல்லி, எல்லா இடத்துலையும் கீழா நெல்லி இருக்குது. இது ஒரு வகை அலோவேரா. ரோஸ் செடி எல்லாமும் வச்சுருக்காங்க. துளசி, இந்த எக்ஸோரா நல்லாயிருக்கு. ரோஸில் கூட பூ பூத்துருக்கு. ஏதோ டேபிள் ரோஸ். அப்படியே வாங்க, பக்கத்து வீட்டு தோட்டத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இவங்களும் பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்காங்க. பூராமே தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. இவங்க வீட்டில் பாருங்கள் தொட்டியிலே எவ்வளோ பெரிய எக்ஸோரா செடி வளர்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள் மல்லி கொடி எவ்வளோ உயரமாக வளர்த்திருக்காங்க. நித்திய மல்லியும் வளர்ந்துருக்கு. இன்னும் பால்கனியில் பாருங்கள் எவ்வளோ செடி வச்சுருக்காங்க. இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா, நம்ம பாலைவனம்னு சொல்கிறோம் அந்த ஊர்லேயே இந்த அளவுக்கு செடி வளர்த்துருக்காங்க. தண்ணி வசதி இந்த ஊரில் அரசாங்கம் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு வீடுகள்லாம் செடி வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்களேன். இந்த இடத்துல இவங்களுக்கு நிலத்தடி நீர்லாம் கிடைக்கிறதில்ல, கடல் நீரை தான் பண்ணி இவங்க குடிக்கிறதுக்கும் உபயோகிக்கிறாங்க. மற்றபடி இவங்க யூஸ் பண்ணுற தண்ணியை அப்படியே நம்மளை மாதிரி சாக்கடைகளில் ஓட விடாமல் அதையும் ப்யூரிஃபை பண்ணி ரோட்லேயும் கார்டன்லேயும் இருக்கிற செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மீதி கழிவுகளை இவங்க உரமாக மாற்றி செடிகளுக்கே போடுறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இந்த நாட்டில் இவங்க செடிகளை வளர்க்க முடியுது. இந்த சீசனில் இங்கெல்லாம் சில்லுன்னு தான் இருக்குது. இந்த சில்லாக இருக்கிற கிளைமேட்டை அவங்க நல்லா பயன்படுத்தி ஊர் முழுக்க செடியாக போட்டிருக்காங்க. இவங்க வந்து சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டில் வளரக்கூடிய அத்தனை பூக்களும் செடிகளையும் ஊர் முழுக்க வளர்த்து இந்த ஊரையே பார்க்குறதுக்கு அழகாக ஆக்கியிருக்காங்க. இதுக்கு இந்த நாட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுக்காக நம்ம நாட்டிலையும் மற்ற நாடுகள்லேயும் இருந்து எத்தனை பேர்த்த வேலைக்கு வச்சு இதை செய்கிறாங்க. இது யாரும் தனியார் பண்ணுறதில்ல, அரசாங்கம் தான் பண்ணுது. லானோட கூடின அழகான தோட்டம், சின்ன தோட்டம்தான், ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. அப்பப்போ நிறைய பேர்ட்ஸோட சத்தம், சிட்டுக்குருவிகளை நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.